வெல்கம் டு ஆர்கே ஜாப்ஸ் இன்ஃபோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வேக்கன்சி நியூவாக இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் போஸ்ட் வேக்கன்சி அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன குவாலிஃபிகேஷன் ஜாப் எங்கே யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அப்போ தான் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு உடனே அந்த வேலையை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இமீடியேட்டாக அப்ளை பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஐநூற்றி எண்பத்தி ஆறு ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு போஸ்ட் வேக்கன்சிக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு இது வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் எடுக்கிறாங்க இந்த ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்ஸு ஐநூற்றி எண்பத்தி ஆறு வேக்கன்சியுமே வந்து கான்ட்ராக்ட் பேஸஸில் தான் எடுக்கிறாங்க இந்த வேக்கன்சி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட் அங்கே தான் எடுக்கிறாங்க பட் ஆல் இண்டியா சிட்டிசன் யார் வேணாலும் இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம இந்த வீடியோவை இங்கே போட்டுட்ருக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜே என்ன சேலரி அனைத்து டீட்டெயிலையும் இப்போ ஒன் பை ஒன் நம்ம இம்மிடியேட்டாக பார்த்துருவோம் இதுக்கு உண்டான ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிட்டேட் பேமெண்ட்டாக முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவா வந்து மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி டூக்குள்ளே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் தேர்ட்டி டூன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னால் டென் இயர்ஸ் வந்து எக்ஸாம்ஷன் உண்டு அப்படின்னு சொல்லி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான அந்த டாக்குமெண்ட் ஆன்லைனில் கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்ளை பண்ணுறவங்க வந்து ஒடிசா லாங்குவேஜை தெரிஞ்சிருந்தால் ப்ரிஃபரபுள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட் மந்த் இருபத்தி மூணு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்கிறாங்க பட் இது வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட் அதுக்கப்புறம் பிடபிள்யூடி டபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுலேருந்து எக்ஸிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இது அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறோம் அதுக்கு உண்டான வெப்சைட்டு லிங்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டப்ள்யூ டப்யூ டப்ளியூ டாட் ஓஎஸ்எஸ்எஸ்சி டாட் ஜிஓவிஐஎன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்குது ரிட்டன் எக்ஸாம் என்றைக்கு நடக்கும் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்ற இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு மெயில் மூலயமாகவோ இல்லை வெப்சைட் மூலியமாகவோ இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் கலந்துக்கிறதுக்கு அட்மிஷன் லெட்டர் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அட்மிஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணி எக்ஸாமுக்கு கலந்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பொறுமையாக நிதானமாக அந்த அந்த எலிஜிபிலிட்டியும் விருப்பமும் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் நன்றி வணக்கம்